जलायते जलनिधि कुल्यायते तक्षणं मेरुहु स्वल्प शिलायते मृगपतिः सद्यः कुरंगायते व्यालो माल्य गुणायते विषरसं पीयूष वर्षायते यस्यांगे अखिल लोक वल्लभतमं शीलं समुन्मीलति இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம். அடுத்தது படிக்கிறியா? வித்யா தீர்த்தே ஜகதி விபுதாஹ சாதவஹ சத்ய தீர்த்தே கங்கா தீர்த்தே மலின மனசஹ யோகினோ தியான தீர்த்தே தாரா தீர்த்தே தரணி பதயஹ தான தீர்த்தே தனாட்யாஹ லஜ்ஜா தீர்த்தே குல யுவதயஹ பாதகம் க்ஷாலயந்தே. சோ மெயின் இது வந்து பாதகம் க்ஷாலயந்தே, பாதகம் பாபத்தை க்ஷாலயந்தே போக்குகிறார்கள். அதுக்கப்புறம் யார் யாரு எங்கு, எல்லாமே நம்ம வந்து பாவத்தை போக்கணும்னா ஒரு தீர்த்தஸ்தலத்துக்கு போறோம், ஒரு புண்ணியக்ஷேத்திரத்து தீர்த்தம்ங்கிறது ஒரு புண்ணியக்ஷேத்திரம் நதி இருக்கும், அந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு வந்து நமக்கு செஞ்ச பாவத்தை வந்து போக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்தலங்களுக்கு தீர்த்தம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி ஒரு எந்த இடத்துல நம்மளுடைய பாவங்களை போக்க முடியுமோ, யார் யார் எவர் எந்தெந்த இடத்தில் தங்களுடைய பாவத்தை போக்குகிறார்கள். சோ பாபம்னாலே ஒரு ஒரு தவறான காரியம் செஞ்சதுனால இல்ல ஒரு மிஸ்டேக்னால வரக்கூடிய சில விஷயங்கள். விபுதாகா ஜகதி உலகத்தில் பாதகம் காலயந்தே, சோ ஜகதிங்கிறதும் காமன் பாதகம் காலயந்தேங்கிறதும் காமன். விபுதாகா அறிவாளிகள், வித்யா தீர்த்தே பாதகம் க்ஷாலயந்தே, வித்யா படிப்புங்கிற ஒரு தீர்த்தம் புண்ணியக்ஷேத்திரத்துல தன்னுடைய பாவங்களை போக்குகிறார்கள். சோ தேர் அவளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏதாவது வந்து தப்பான ஒரு தாட்ஸ் இருந்தது அப்படின்னா, ஒரு விமதி அதாவது எப்படி மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருந்ததுன்னா மேல படிச்சா நமக்கு அந்த மிஸ்கன்செப்ஷன் போயிட போறது. இந்த பொறுத்தவரையில் இந்த டெக்ஸ்ட்ல நமக்கு இந்த வேர்டுக்கு அர்த்தம் புரியலன்னா இதுக்கு மேல ஒரு புஸ்தகத்தை இதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் இன்னொன்னு படிச்சோம்னா அதுக்கு உண்டான மிஸ்டேக்ஸ் நமக்கு போயிட போறது. அதே சாதவஹா சத்திய தீர்த்தே, சாதுக்கள் சத்தியம்ங்கிற ஒரு தீர்த்தே ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துல தன்னுடைய இதை போக்கிக்கிறா. அதுக்கப்புறம் கங்கா தீர்த்தே மலின மனசஹா, மலின மனசஹா மனசுல வந்து அழுக்கு இருந்ததுன்னா அப்படின்னா பாவம் செய்தவர்கள் கங்காங்கிற ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துல தன்னுடைய பாவத்தை போக்குகிறார்கள். யோகினகா யோகிகள் தியானம் என்ற தீர்த்தத்தில், தியானம் இது மெடிடேஷன். ஆமா. சோ அதுக்கப்புறம் தாரா தீர்த்தே தரணிபதயா, தரணிபதயா அரசர்கள், தாராங்கிறச்சு கட்கதாரா, கட்கங்கிற வேர்டு இங்க இல்லாட்டாலும் நம்ம அந்த கட்கங்கிற வேர்டை புரிஞ்சுக்கணும். கட்கங்கிறது கத்தி, கத்தியினுடைய தாரா முனை அல்லது வீச்சு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சோ வீச்சுக்கும் அந்த அது கத்தி முனையில அவ அதை வந்து ஒரு தீர்த்தமா வச்சுட்டு அதுல தன்னுடைய பாவங்களை போக்குகிறார்கள். சோ இட் மீன்ஸ் இதுல சொர்க்க அவளுக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும், இதனால நர்கதி கிடைக்கும். கோழையா இருக்கிறதுக்கு பதிலா இதுல பேட்டில் ஃபீல்டுல அவ வந்து சண்டை போடுறச்சு அவளுக்கு ஒரு நர்கதி கிடைக்கிறது. தனாட்யாக தனேன ஆட்யாகா, ஆட்யாகான ஐஸ்வர்யம் பொருந்தினவர்கள், பைசானால ஆட்யாகா. இப்ப வித்யாட்யாகான்னு சொன்னோம்னா இதுல படிப்புல தேர் வெரி வெல்தி இன் லேர்னிங் அர்த்தம், இங்க வந்து வெல்தி இன் ரியல் மணி, அதனால தன ஆட்யாகா செல்வந்தர்கள். தானம்ங்கிற தீர்த்தத்துல தன்னுடைய பாதகத்தை போக்குகிறார்கள். குல யுவதையா குலஸ்திரீகள் லஜ்ஜா வெட்கம் என்ற தீர்த்தம், அதில் தன்னுடைய பாவத்தை போக்குகிறார்கள். நெக்ஸ்டுக்கு போயிடலாமா? வித்யா நாம நரசிய ரூபமதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி யசஸ் சுககரி வித்யா குருணாம் குரு வித்யா பந்துஜனோ விதேசகமனே வித்யா பராதேவதா பரம் தெய்வதம் வித்யா ராஜசு பூஜ்யதே பூஜிதா நது தரம் வித்யா விஹீன பசு. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சில ரீடிங்ஸ் எல்லாம் மனசுல மிஸ் ஆயிடும். இது வந்து சாரி சின்ன வயசுல இருந்து பூஜையில சொன்ன ஸ்லோகம், அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கும். வித்யா ராஜசு பூஜ்யதே நஹி தனம்னு தான் அது எனக்கு மரபாடும். ஆமா அதனால ஆமா வித்யா பராதேவதா தான். வித்யா நாம நரசிய, வித்யா நாம வித்தை என்பது இங்க நாமனா பெயர்னு அர்த்தம் இல்ல, வித்யா என்பது வித்யா இதி யா அஸ்தி சா நரசிய அதிகம் ரூபம்
வித்தை இருந்ததுன்னா ஒரு மனுஷியனுக்கு அதிகம் ரூபம் அவனுக்கு சௌந்தர்யம் வெறும் அப்ப அங்க இதனால அவனுக்கு சௌந்தர்யம் கிடையாது வித்தை இருந்ததுன்னா இட் மேக்ஸ் இன் மோர் ஹேண்ட்ஸம் பிரச்சன்ன குப்தம் தனம் அதுதான் வந்து ஒரு செல்வம் ஆனா எப்படிப்பட்ட செல்வம்னா பிரச்சன்ன குப்தம் நன்கு மறைக்கப்பட்டு குப்தம் மூடி மறைக்கப்பட்ட ஒரு செல்வம் பிரச்சன்ன வெல் ஹிடன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வெல்த் டிஸ்பிளே பண்றதுக்கு வெல்த்தை விட நம்ம இந்த தோண்டி புதையல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது பண்ற வெல்த் எல்லாம் வந்து செட்டுன்னு வெளியில தெரியாது அதனால அந்த மாதிரி மூடு மறைச்சு வச்சிருக்கக்கூடிய செல்வங்கள் வெளியில ஜம்முன்னு வந்து இதுவா போட்டு இருப்பா ரொம்ப ஒரு ஒரு வேஷ்டி சட்டை சாதாரணமா போட்டு இருக்கிறவா ஆனா பேங்க்ல மாத்திரம் வந்து ஒரு 2 கோடி வச்சுட்டு இருப்பாளா இருக்கும் அந்த மாதிரி பட் அவளுக்கு என்ன இருக்கு என்னங்கிறதே நமக்கு தெரியாது சோ வித்தைங்கிறது எந்த சமயத்துல எப்படி வேணாலும் நமக்கு வந்து ஒரு நலனை செய்யக்கூடிய ஒரு திறன் அந்த மாதிரி நமக்கு வித்தைங்கிறது இருக்கு ஒரு பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போகக்கரி போகங்களை செய்கிறது அப்படின்னா வித்தை வைத்து கொண்டு நம்மளால பல விதத்துல சம்பாதிச்சு ஒரு போகத்தை அனுபவிக்க முடியும் இல்ல படிப்பு அறிவு அத எல்லா விதத்திலையும் கலையா எடுத்துக்கலாம் அது வித்தைங்கிறத ஒரு கலையாவும் எடுத்துக்கலாம் இல்லையா லேர்னிங் தானே ஒரு போகம்ங்கிறச்சு 5 விதமான சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு உண்டான ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ் அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் நமக்கு வந்து வாங்கி தரக்கூடியது வித்தை நல்ல சாப்பாடு வேணும் நம்மளுடைய நாக்குக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கணும்னா வி நீட் டு நோ தட் பாக்க வித்யா ஒரு நல்ல பூவை முகர்றதுக்குன்னு போக போய் எதையோ ஒரு பூவை முகர்ந்து அந்த அதனுடைய போகம் நமக்கு ஏற்படாம இருக்கலாம் சோ அதனால வித்யா போகக்கறி எல்லாத்த பத்தியும் ஒரு நாலெட்ஜ் இருந்தாதான் அந்தந்த போகங்களை நமக்கு அனுபவிக்கவும் முடியும் சோ நாலெட்ஜ் இஸ் லைக் தட் அப்புறம் யசஸ் சுகக்கறி யசஸ் சுகம் இரண்டையும் நமக்கு கொடுக்கறது வித்தை யசஸ் ஒரு புகழ் படிச்சவாங்கிற ஒரு புகழும் இருக்கும் அதனால ஒரு நிம்மதி ஏற்படும் வித்யா குருணாம் குருஹு எத்தனையோ குரு அது குரு பண்றதை விட இன்னும் ஜாஸ்தி நமக்கு வித்தைங்கிறது பண்றது அப்படின்னா இந்த குருனாலதான் நமக்கு வித்தைங்கிறதே கிடைக்கிறது அதனால குருணாம் குருஹுங்கிறார் தெரியல ஓகே வித்யா பந்து ஜனோ விதேச கமனே விதேச கமனே வெளியூர் செல்லும் பொழுது விதேச கமனே சதி பந்து ஜனஹா அஸ்தி அதுதான் நமக்கு வந்து உறவு மாதிரி இருக்கு வித்யா பரா தேவதா வித்யா பரம் தெய்வதம் தெய்வத்தம்னாலும் தேவதானாலும் உங்களுக்கு வந்து அல்டிமேட் காட் நமக்கு அதுதான் வந்து இப்போ பிரம்மஸ்வரூபம் தான் நமக்கு அல்டிமேட் பரம் தெய்வத்தம்னு சொல்றச்சே அந்த பிரம்மஸ்வரூபம் எதனால தெரியறதுன்னா சாஸ்திர யோனித்துவாத்துன்னு சொல்லுவார் அந்த வித்யைங்கிறது சாஸ்திரம்ங்கிறது தான் நமக்கு வந்து தெரிவிக்கிறது அந்த பரம்பொருளையே அதனால இந்த வித்தை வந்து பரம்பொருளை காண்பிக்க கூடியதுனால வித்தையே வந்து பரம்பொருளாக சொல்றோம் அண்ட் வித்யா அவித்யாங்கிறது அஞ்ஞானம் வித்யாங்கிறது ஞானம் விச் இஸ் ஈக்குவல் டு பரம்பொருள் அதுதான் ஞானஸ்வரூபமாக இருக்கு வித்யா ராஜசு பூஜிதா வித்தைங்கிறது இட் இஸ் வர்ஷிப்ட் அமங் கிங்ஸ் நது தனம் தனத்தை யாரும் வந்து இந்த மாதிரி சொல்றது கிடையாது பைசா இருக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு ரூபம் அதிகம் கிடையாது அது இந்த பைசாங்கிறது ஆக்சுவல் வெல்த் இஸ் நாட் லைக் யுவர் ட்ரெஷர் இதுதான் ட்ரெஷர் வெல்த் வில் நாட் கிவ் யூ சோ மச் ஆஃப் போகம் வித்தையும் அதோட சேர்ந்து இருந்தாதான் நம்ம வந்து கால்குலேட்டிவா யோசிச்சு எஜுகேட்டட் சாய்ஸஸ் பண்ணோம்னா தான் அந்த செல்வத்தினால நம்ம வந்து இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட்ஸும் அனுபவிக்க முடியும் அதனால நது தனம் அப்படிங்கிறச்சு இட் இஸ் நாட் ஆக்சுவல் மணி தட் வில் தட் வில் பி வர்ஷிப்ட் இட் இஸ் ஒன்லி வித்யா எஜுகேஷன் தான் உங்களுக்கு வந்து வர்ஷிப் பண்ணப்படுறது ஆகையினால வித்யா விஹீனஹா பசுக்கு வித்தை இல்லாதவன் ஒரு பசுவுக்கு சமானம் ரைட்டா நெக்ஸ்ட் வித்யா வித்யா பின்னம் பிரவாசே மித்ரம் வித்யா மித்ரம் பிரவாசம்னா ஹாலிடே இல்ல பிரவாசம்னா எது தெரியல பிரவாசம் வெளியூர் தான் விதேச கமனம் தான் ஓகே சரி வித்யா மித்ரம் பிரவாசேஷு மாதா மித்ரம் கிரஹேஷு ச வியாதி தஸ்ய ஔ ஔஷதம் ஔஷதம் மித்ரம் தர்மோ மித்ரம் மிருதஸ்ய ச பிரவாசஹான வெகேஷன் நான் கேள்விப்பட்டதுல
பிரவாசேஷம்னா வெளியூர்ல வசிக்கிறதுங்கிறதுக்கு தான் வந்து பிரவாசம்னு சொல்லுவோம். சோ வித்தைங்கிறது மித்ரம், வெளியூர்ல வசிக்கும் பொழுது வித்தை வந்து மித்ரமா இருக்கு. மாதா மித்ரம் கிரகேஷுச்ச, வீட்டுல வந்து ஒரு மித்ரம் நண்பன் யாருன்னா நமக்கு அம்மாதான். வியாதிதஸ்ய ஔஷதம் மித்ரம், வியாதியோட தவிக்கக்கூடியவனுக்கு ஔஷதம் மருந்துங்கிறது மித்ரம். அதுதான் உகந்தது, பெனிஃபிஷியல்ங்கிறது. எல்லா விதத்திலயும் ஆறுதலா இருக்கக்கூடியது இதுதான். தர்மோ மித்ரம் மிருதஸ்யச்ச, காலமாயிட்டோம்னா அந்த சமயத்துல நமக்கு தொடர்ந்து வரக்கூடியது தர்மம் உண்டிதான் நமக்கு வந்து மித்திரமா வரும், நண்பனா வரும், வேற யாரும் வரமாட்டான். நம்ம பண்ணக்கூடிய நற்செயல்கள் தான் நம்மளோட கூட வரும். வித்யாமித்ரம் பிரவாசேஷும், மாதாமித்ரம் கிரகேஷு, வியாதிதஸ்ய ஔஷதம் மித்ரம், தர்மோ மித்ரம் மிருதஸ்யச்ச. அடுத்தது வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவ துல்யம் கதாச்சன ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. இல்ல விதுஷஹ பாவஹ, கரெக்ட் கரெக்ட், விதுஷஹ பாவஹ வித்வத்வம் வித்வத். சோ விதுஷஹ ஆர் வைதுஷ்யம் அந்த மாதிரி சொல்லணும்னா, சோ வித்வத்துங்க வித்வஸ் சப்தம் தான், அது வந்து என்ன ஆயிடுறது வித்வத்துன்னு காம்பவுண்ட்ல ஆயிடுறது. சோ வித்வத்வம் அப்படின்னு மாறுறது உங்களுக்கு. விதுஷஹ பாவஹ வித்வத்வம், வித்வத்வம் ச நிருபத்வம் ச நிருபஸ்ய பாவஹ நிருபத்வம், நிருபத்வம் ச கதாச்சன நைவ துல்லியம், நைவ துல்லியம் கதாச்சன, எப்பொழுதுமே அது ரெண்டும் ஈக்குவல் ஆகாது. அரசனாக இருக்கும் தன்மை சாவரணிட்டி அண்ட் படிப்பு எஜுகேஷன், இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இட் இஸ் நெவர் ஈக்குவல். ஏன்னா ராஜாங்கிறவன் அவனுடைய தேசத்துக்கு தான் அவன் ராஜா, அந்த இடத்துலதான் அவனுடைய ஆளுமைங்கிறது இருக்கும், அதோட ஓவர், அது எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஆனா வித்வான்ங்கிறவர் எங்கேயோ ஆந்திர பிரதேஷ்ல இருந்த ஒரு வித்வான் ஜெகநாத பண்டிதர்ங்கிறவர் நார்த்ல ஒரு ராஜாவோட கோர்ட்ல ஹி வாஸ் இது வாரணாசியில உட்கார்ந்துட்டு இருந்தார் அவர் கடைசியில. சோ அதனால அவருக்கு எல்லா இடத்துலயுமே வித்வான்ங்கிறவர் தன்னுடைய தேசத்துல மாத்திரம் இல்ல, சர்வத்திர பூஜ்யத்தை எல்லா இடத்துலயும் பூஜிக்கப்படுகிறான். திருக்குறள் மாதிரி சென்ற இடம் எல்லாம் சிறப்பு, கற்றவர்கள் கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு அப்படின்னு நிறைய நமக்கு வந்து நீதி ஸ்லோகங்களும் திருக்குறளுக்கும் பயங்கர ஒரு கம்பாரிசன். இன்ஃபேக்ட் ஒரு சுவாமிஜி இப்ப சொல்லிட்டு இருக்காரு, அத எல்லாமே அவர் கம்பேர் பண்றதே விதுர நீதி வித் திஸ், இல்லைன்னா ரெகுலரா இந்த மாதிரி நிறைய நீதி ஸ்லோகங்கள் எடுத்து திருக்குறளோட கம்பேர் பண்ணி சொல்லுவார். வித்வத்வஞ்ச நிருபத்வஞ்ச நைவ துல்யம் கதாச்சன ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. விப்ரயோஹ விப்ரவன்ஹயோஶ்ச தம்பத்யோஹ ஸ்வாமி பிருத்யயோஹ அந்தரேண ந கந்தவ்யம் ஹலஸ்ய விருஷபஸ்ய ச. அந்தரேண நடுவில் ந கந்தவ்யம் சொல்லக்கூடாது, யாருக்கு யாருக்கு நடுவுல சொல்லக்கூடாது அப்படின்னா விப்ரயோகோ ரெண்டு பிராமணர்களுக்கு நடுவுல போகக்கூடாது. விப்ர வன்யோகோ பிராமணனுக்கும் அவன் வளர்க்கக்கூடிய அக்னி ஹோமம் பண்ற அந்த அக்னி அது ரெண்டுத்துக்கும் நடுவுல போய் சுத்தி வரக்கூடாதுன்னு பேரு. அவளை சுத்தி வரணும், அதாவது பிராமணன் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த விப்ரனையும் சேர்த்து சுத்தி வரணும்னு பேரு. தம்பத்தியோகோ தம்பதிகளுக்கு நடுவுல வரக்கூடாது. சக்தி சிவனுடைய இதுல வந்து பிரிங்கின்னுட்டு ஒருத்தர் இருந்தார், ஒரு ரிஷி, அவருக்கு வந்து அம்பாளை வந்து பூஜிக்க வேண்டாம் சிவனை மாத்திரம் பூஜிக்கணும்ன்றதுதான். வண்டா அர்த்தநாரீஸ்வரரா அவர் வந்து காட்சி அடைச்சார். என்ன பண்றதுன்னு தெரியாத இவர் வந்து வண்டு ரூபம் எடுத்து நடுவுல தொலைச்சுட்டு போனாராம் சிவனை மாத்திரம் சுத்தி வர்றதுக்கு. அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அது தம்பத்தியோகோ தம்பதிகளுக்கு நடுவுல வரக்கூடாது. சுவாமி பிருத்தியோகோ இது வந்து எங்க இதுல குரு சிஷ்ய யோகோன்னு சொல்லுவா. சுவாமி பிருத்தியோகோ சுவாமி ஒரு லார்ட் அண்ட் ஹிஸ் சர்வெண்ட், இவ ரெண்டு பேருக்கு நடுவுல வரக்கூடாது. நடுவுல என்ன பிசிக்கலா நடுவுல இல்லைன்னு நினைக்கிறேன், ரெண்டு விதத்திலயும் எடுத்துக்கலாம். சில இதை வந்து பிசிக்கலா எடுத்துக்கணும், சிலத வந்து நம்ம ஒரு அவ ரெண்டு பேரும் பேசிக்கிறச்சேயோ இல்ல அவளுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வரச்சேயோ நம்ம உள்ள பூந்து இந்த பண்ணக்கூடாதுங்கிறது தாங்க. அது அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் இல்லையா. அந்தரேன ந கந்தவ்யம் ஹலசிய ரிஷபசிய ச அந்தரேன ந கந்தவ்யம். ஹலஹா ஏறு, இது ரிஷபஹா அந்த இது எருது, ஏருக்கும் எருதுக்கும் நடுவுல நம்ம போகக்கூடாது. அந்த உழுதல்ங்கிறது கெட்டு போயிடும் அந்த காரியம்.
இல்லையா? அண்ட் இன்னொன்னு, யார் அதை கட்டுறானோ அவனுக்கு கரெக்டா தெரியும் எப்படி பண்ணணும்னு. அந்த அண்ட் அந்த மாட்டுக்கு வந்து ஐ திங்க் இட் நோஸ் வாட் டு டூ ப்ராப்பர்லி. அதை நம்ம சும்மாவானும் போட்டு இது பண்ணக்கூடாதுன்னு பேரு. அது மாதிரி ஹலசிய விருஷபசிய ஒரு ஏருக்கும் எருதுக்கும் நடுவுல வந்துடக்கூடாது. ஒரு தெய்வத்துக்கும் பக்தனுக்கும் நடுவுல வரக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பிரித்தியகான பரணாது எடுத்துக்கலாம், ஏன் எடுத்துக்கூடாது? ஒரு சுவாமி கிட்டக்கு ஒரு ஒரு பக்தனுக்கு ஒரு பெய்த் இருக்கு, அதுக்கு நடுவுல நம்ம பூந்து நீயே இந்த சுவாமிய வேண்ட, நீ வேண்ட கூடாதுங்கிற மாதிரி நம்ம நடுவுல வந்து அங்க பூந்து எந்த ஒரு குழப்பத்தையும் பண்ண வேண்டாம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சுவாமிங்கிறது ஒரு வெரி ஜெனரிக் டேர்ம். அதே மாதிரி பிரித்யகாங்கிறச்சே பரணாது பிரித்யகா, யாரு வந்து ப்ரொடெக்ட் பண்றாலும், ஒன் ஹூ இஸ் பீயிங் ப்ரொடெக்டட், அவர் தான் பிரித்யகா. சோ சுவாமி பிரித்தி எனக்கு நடுவுல வரக்கூடாது, அததான் குரு சிஷ்யாளுக்கு நடுவுலயும் வரக்கூடாதுன்னு பேரு. பிசிக்கலாவும் வரக்கூடாது. விஷாதபி அமிர்தம் கிராஹ்யம், பாலாதபி சுபாஷிதம், அமித்ராதபி சத்வ்ருத்தம், மமேத்யாதபி காஞ்சனம். அந்த இடத்துல ஆவரணம் லைக் திஸ், இந்த இடத்துல வந்து அந்த மேல இருக்கிற டாட் எடுத்துட்டு இதை ஒரே வார்த்தையா போட்டு. அமித்ராதபி சத்வ்ருத்தம், அமேத்யாதபி, அமேத்யாத் அபி காஞ்சனம், அப்படி வருது. சோ விஷாத்து அபி அமிர்தம் கிராஹ்யம், விஷம் விஷத்துல இருந்து கூட நம்ம வந்து அமிர்தத்தை எடுத்துக்கணும். இப்ப ரொம்ப பாய்சனஸா வந்து சில இதெல்லாம் பார்த்தோம்னா பிளான்ட்ஸோ இல்ல ஒரு இதுவோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறோம். அதுல வந்து எதுவுமே வந்து ஒரு அதுல இருந்து இத்தினோண்டு நம்ம சாப்பிட்டோம்னா இட் இஸ் பெனிஃபிஷியல். ஒரு மருந்து எடுத்துக்கிறோம், அந்த மருந்து வந்து ஜென்ரலி இட் இஸ் பாய்சனஸ்ங்கிறோம். ஆனா அத வந்து ஆக்சுவல் டோஸ்ல எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து இட் கேன் ஆக்சுவலி ப்ரூவ் டு பி எ மெடிசன்ங்கிறா. சோ அதனால விஷத்துல இருந்து கூட அமிர்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறது. சோ பாலாதபி சுபாஷிதம், குழந்தையா இருந்தா கூட நல்ல வார்த்தையா அது சொல்லித்து அப்படின்னா அதை எடுத்துக்கணும் நம்ம. அமித்ராதபி சத்வருத்தம், நண்பன் இல்லாதவனாக இருந்த பொழுதிலும் சத்ருவா இருந்தாலும் அவனிடத்துல ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுன்னா அந்த நல்ல பழக்கத்தை நம்ம வந்து ஏத்துக்கலாம், தப்பு இல்ல. அமேத்யாத் அபி காஞ்சனம், தங்கம் எங்க இருந்தாலும் ஏத்துக்கணும்ங்கிற இது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு. அதாவது அமேத்யம்ங்கிறச்சே இட் கேன் கோ ஃப்ரம் எனிவேர் டு ஒரு ஒரு டர்ட்டி இம்பியூர் அப்படிங்கிற அர்த்தத்துல இருந்து எக்ஸ்கிரீட்டா வரையில் அந்த அமேத்யம்ங்கிறது இண்டிகேட்டட். சோ எங்க இருந்து வந்தாலும் நம்ம வந்து காஞ்சனம்ங்கிறத விட்டுறக்கூடாது, அதை எடுத்துக்கணும்ங்கிற. விஷாதபி அமிர்தம் கிராஹ்யம், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மஸ்ட் பி அக்செப்டட். பாலாதபி சுபாஷிதம், நல்ல வார்த்தைங்கிறது குழந்தைகிட்ட இருந்து வந்தா கூட அதை ஏத்துக்கணும். அமித்ராதபி சத்வருத்தம், அமேத்யாதபி காஞ்சனம். நம்ம வந்து எப்பவும் ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கணும்னு பேரு. எதெல்லாம் நல்லதோ எங்கெங்க இருந்தெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி வச்சுருணும். நம்ம கெட்டதை விட்டுடணுங்கிறது தான் இதுல ஒரு குணதோஷவும் புதோ கிருண்ணன்னு இந்துக்ஷ்வேடா விவேஸ்வரஹாம்பர் அபய தீட்சிதர் பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் கோலியானந்தத்துல. குணதோஷம், குணமும் தோஷமும் புதோ கிருண்ணன், ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் வந்து குணத்தையும் தோஷத்தையும் எப்படி எடுத்துக்கணும்னா, இந்துக்ஷ்வேடவ் இவ ஈஸ்வரஹா, சிவனை பார்த்துக்கோ அவர் எப்படி சந்திரனையும் எடுத்துட்டார் விஷத்தையும் எடுத்துட்டார், ஆனா சிரசா ஸ்லாகதே பூர்வம், சந்திரனை தலையில வச்சு கொண்டாடினர். குணத்தை வாங்கிட்டோம்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஆஹா இவா இப்படி சொன்னா இவாள்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன், இவா இப்படி சொன்னா நான் அதை புரிஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அப்படின்னு ஒரு தடவையும் சொல்லணும். அதை வந்து அப்படி தலையில வச்சு கொண்டாடணும். அதே இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய தோஷமா இருந்ததுன்னா பரம் கண்டேனி எச்சதி, அது அப்படியே இருக்கு தொண்டைக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில சொல்லிடக்கூடாது. இங்க இருக்கிற தவற அங்க போய் சொல்றது, அங்க இருக்கிற தவற இங்க வந்து சொல்றது, மூணாவது ஒருத்தர்கிட்ட சொல்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற காசிப்பை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு நமக்கு வந்து அபய தீட்சிதர் சொல்றார். விஷாதபி அமிர்தம் கிராஹ்யம், பாலாதபி சுபாஷிதம்,
அமித்ராதபி சத்வருத்தம் அமேத்யாதபி காஞ்சனம். நெக்ஸ்ட் படி. விருதா விருஷ்டிஹி சமுத்ரேஷு விருதா திருப்தஸ்ய போஜனம் விருதா தானம் சமர்த்தஸ்ய விருதா தீபோ திவாபிச. விருஷ்டிஹி, மழைங்கிறது சமுத்திரத்துல பெஞ்சதுன்னா நமக்கு வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பூமியில பெஞ்சதுன்னா வளர்ச்சல் அதிகம். சோ சமுத்ரேஷு, கடல்களில், விருஷ்டிஹி, மழை, வின். திருப்தஸ்ய, நன்ன ஜம்மன்னு திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் போஜனம், திருப்பியும் எங்கேயாவது சாப்பிட முடியுமோ? வேஸ்ட் அது. அவனுக்கு முன்னாடி ஒரு ஒரு 72 hours மீல போட்டு உட்காத்தி வச்சோம்னா வேஸ்ட், அவனால ஒண்ணுமே சாப்பிட முடியாது, ரசிக்காது. விருதா தானம் சமர்த்தஸ்ய, சமர்த்தஸ்ய ஒருத்தனிடத்துல எல்லா விதத்திலயும் அவன்கிட்ட வந்து பைசாவோ இல்ல கேப்பபிலிட்டிஸ் இருக்கோ, அவன்கிட்ட கொண்டு போய் நம்ம தானம் கொடுக்கறதுங்கிறது வேஸ்ட், பிரயோஜனம் கிடையாது. திவா அபி தீபஹா விருதா, திவா தீபஹா விருதா, திவா பகலில், தீபஹா விளக்கு, வேஸ்ட். அதாவது வெளிச்சம் வர்றச்சே நம்ம இங்க லைட் போட்டு பிரயோஜனம் இல்லையே, இல்ல வெளிச்சமே போறோம், அதை ரசிக்க தெரியணும். விருதா தீபோ திவாபிச்ச, அதனுடைய அருமை புரியணும்னா இல்லாமையில தான், இன்மையில தான் நமக்கு வந்து அதனுடைய அருமை புரியும். எங்க வேணுமோ அங்க இருக்கணும். விருதா விருஷ்டிஹி சமுத்ரேஷு விருதா திருப்தஸ்ய போஜனம் விருதா தானம் சமர்த்தஸ்ய விருதா தீபோ திவாபிச்ச. நெக்ஸ்ட். விருக்ஷம் க்ஷீணபலம் க்ஷீணபலம் த்யஜத்தி விஹகாஹ சுஷ்கம் சரசாரசாஹ புஷ்பம் பரியுஷிதம் த்யஜந்தி மதுபாஹ தக்தம் வனாந்தம் மிருகாஹ நிர்திரவியம் புருஷம் த்யஜந்தி கணிகாஹ ரஷ்டஸ்ரியம் மந்திரிணஹ சர்வஹ காரியவஷாத் ஜனஹ அபிரமதே கஸ்யாஸ்தி கோ வல்லபஹ. கஸ்ய கஹ வல்லபஹ அஸ்தி, கேள்வி கேட்கிறார், யார் யாருக்கு பிரியம்? நம்ம என்னமோ வந்து விருட்சம், அழகான எக்ஸாம்பிள் சொல்ற, மெயினா வந்து சர்வஹா காரியவசாது ஜனஹா அபிரமதே, சர்வஹா ஜனஹா எல்லா ஜனங்களும் காரியவசாது ஒரு காரியத்தை முன்னிட்டு கொண்டுதான் அபிரமதே ஆசையுடன் இருக்கிறார்கள் இன்னொருவரிடம். சோ காரியவசாது காரியத்தின் பொருட்டு சர்வஹா ஜனஹா எல்லா ஜனங்களும் அபிரமதே இன்னொருவரிடம் ஆசையுடன் இருக்கிறார்கள். கஸ்ய கஹ வல்லபஹ அஸ்தி, யார் யாருக்கு பிரியம்ங்கிறது தெரியாது. அதுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது இங்க துவனி நமக்கு. எப்படி எல்லாம் விட்டுட்டு போறாங்கிறத சொன்னோம்னா, இதையும் தாண்டி ஒருத்தர் கூடவே இருந்தார்னா அவாதான் வந்து ட்ரூ ஃப்ரெண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்ற. க்ஷீணபலம் தியஜதி விஹகாஹா, விஹகாஹா பறவைகள் க்ஷீணபலம் விருக்ஷம் தியஜந்தி, பறவைகள் எந்த ஒரு மரத்தில் பலம் இல்லையோ, பழங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விருக்ஷம் மரத்தை தியஜந்தி விடுகிறார்கள், அதை விட்டுட்டு போயிடுறது. தே ஃபர்சேக் எ ட்ரீ விச் இஸ் டிவாய்ட் ஆஃப் எனி ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் சரஹா சாரசாஹா சுஷ்கம் சரஹா தியஜந்தி, எல்லா இடத்துலயும் அந்த தியஜந்தீவ கொண்டு வந்து சேர்த்துப்போம், எங்க இல்லையோ அங்க சேர்த்துப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பாதத்திலயும் முதல் ஹாஃப்ல தியஜந்தி இருக்கு, ரெண்டாவது ஹாஃப்ல இல்ல, சோ இது தூக்கி அதுல போட்டுக்கலாம். சாரசாஹா கொக்குகள், சாரச பட்சிகள் சுஷ்கம் சரஹா காய்ந்த குளத்தை தியஜந்தி விட்டு விடுகின்றன. மதுபாஹா தேனீக்கள், தேன் வேணும்னு அலையக்கூடிய தேனை குடிக்கக்கூடிய தேனிகள். மதுபாகா பரியுஷிதம் புஷ்பம், ஏற்கனவே ஒரு வண்டு வந்து அந்த புஷ்பத்திலிருந்து குடிச்சுடுத்து வச்சுக்கோங்க, அப்போ அந்த புஷ்பத்துக்கு திருப்பியும் இந்த வண்டு போய் நிக்காது. அதனால மதுபாகா தேனிகள் பரியுஷிதம் புஷ்பம், குடிக்கப்பட்ட புஷ்பத்திலிருந்து புஷ்பத்தை யஜந்தி விட்டு விடுகின்றன. உஷித பரியுஷிதம் அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி பீன் என்ஜாய்ட், தட் விச் ஹஸ் பீன் என்ஜாய்ட் பிஃபோர், அனுபவிக்கப்பட்ட புஷ்பத்தை விட்டு விடுகின்றன. மிருகாஹா தக்தம் வனாந்தம், காட்டு ஓரம் வந்து தக்தம் எரிக்கப்பட்டுடுத்துனா மிருகங்கள் அந்த எரிக்கப்பட்ட ஓரமான காட்டு பிரதேசத்தை விட்டுடுங்கள். ஏன்னா அங்க வந்து ஏன் எரிக்கப்பட்டிருக்குன்னு யோசிக்கும், தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ். காட்டு மிருகங்களா இருந்தாலும் எரிச்சிருக்கான்னா கிளியரிங்காக எரிச்சிருக்கா ஜனங்கள்,
கிராமத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து எக்ஸ்பேன்ஷனுக்காக அங்க போய் அந்த ஏரியாவை வந்து எரிச்சு விட்டுட்டான்னா அந்த பக்கமே வராது, அது தள்ளிதான் போகும். நோ அனிமல் வில் ரன் டுவர்ட்ஸ் த ஃபயர். சோ அதனால மிருகாக விலங்குகள் தத்தம் வனாந்தம் எரிக்கப்பட்ட காட்டு பிரதேசங்களை அல்லது காட்டினுடைய ஓர பிரதேசம் அந்த எட்ஜ் பார்டர் ஆஃப் அ ஃபாரஸ்ட் அதை வந்து தியஜந்தி விட்டு விடுகின்றன. கணிக்காக வேஷ்யாஸ்திரீக்கள் கோர்டிசான்ஸ் நிர்திரவியம் புருஷம் தியஜந்தி. திரவியம்னா பொருள், எந்த ஒரு செல்வமும் இல்லாத ஒரு மனிதனை தியஜந்தி. இதுக்கு ஆப்போசிட் வசந்த சேனா. மிருச்சகட்டிகம்னு ஒரு நாடகத்துல வசந்த சேனான்னு ஒருத்தி பைசாவும் இல்லாத ஒரு சாருதத்தன்ட்டதான் அவ வந்து ஆசையா இருந்தா. அடுத்தது வந்து பிரஷ்டஸ்ரீயம் மந்திரினகா. இதுக்கும் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம வந்து ராட்சசன் நந்தன். பிரஷ்டஸ்ரீயம், ஸ்ரீயம்ங்கிறச்சு ஒரு ராஜா வந்து ஸ்ரீஹி அவனுடைய வெல்த் பிரஷ்டம் நஷ்டம் அடைஞ்சுடுத்து அப்படின்னா அந்த ஒரு ராஜாவை மந்திரினகா தியஜந்தி, மந்திரிகள் விட்டு விடுகிறார்கள். உடனே வந்து பச்சோந்தி மாதிரி இன்னொரு கேம்புக்கு போயிடுவாவா. யாரு எந்த ஒரு அரசன்ட்ட வந்து ராஜ்யம் இல்லையோ அவனை விட்டுட்டும் இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். ஆனா இந்த முத்ரா ராட்சசத்துல பார்த்தோம்னா சாணக்கியன் வந்து சந்திரகுப்தனுக்கு ஹெல்ப் பண்றச்சே ராட்சசன்னு ஒரு மந்திரி இருப்பான், அவன் வந்து நந்தனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். நந்தன்ல ராஜ்யத்துல யாருமே இல்லாட்டா கூட ஹி வில் பி எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹி வில் கீப் டூயிங் திங்ஸ் ஃபார் நந்தன். முதல்ல அதுக்கு சொல்றேன், அந்த லாயல்ட்டிங்கிறது யூ கெனாட் ஃபைண்ட் இட் இன் மந்திரிகள். வெரி ஃபியூ பீப்புள் வில் ஹாவ் தட் லாயல்ட்டி. அதனால நிர்திரவியம் புருஷம் தியஜந்தி கணிகாக பிரஷ்டஸ்ரீயம் மந்திரினஹா சர்வஹா காரியவசாது ஜனஹா அபிரமதே. எல்லாரும் அந்த ஒரு காரியத்தின் பொருட்டு ஒரு ஆசையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாளே தவிர யார் யாருக்கு உண்மையான ஒரு பிரியன்னா தெரியாது. கஸ்ய அஸ்தி கஹா வல்லபஹ. அழகான ஸ்லோகம். சரி, நெக்ஸ்ட் போலாமா? வேத ஸ்மிருதி சதாச்சார ஸ்வஸ்ய ச பிரியமாத்மனஹ ஏதத் சதுர்விதம் பிராகுஹு சாக்ஷாத் தர்மஸ்ய லக்ஷணம். தர்ம லக்ஷணம் வந்து பல இடங்கள்ல இருக்கும், அதனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், பாத்துக்கோங்க, கரெக்டா கேட்டுப்பா. ஒரு இடத்துல வந்து ஏஷ தர்ம சனாதனஹான்னு, அது வந்து வேற. அப்புறம் ஐ திங்க் சாமானிய லக்ஷணம், தர்ம சாமானிய லக்ஷணம்னு ஒண்ணு வந்திருக்கணும், அதையும் பாத்துக்கோங்க. எனக்கு தெரியல, பத்து லக்ஷணம் இருக்கு தர்ம லக்ஷணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது தனி. இது வந்து சாக்ஷாத் தர்மஸ்ய லக்ஷணம். டைரக்டா வந்து இந்த நாலு வகைப்பட்டதாக சொல்றோம் தர்மத்தினுடைய லட்சணம். அப்படின்னா இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கணும். சோ தர்மஹா இஸ் ஈக்குவல் டு வேதஹா. வேதம்ங்கிறது ஒரு விதமான தர்மம், ஸ்மிருதிங்கிறது ஒரு விதமான தர்மம், சதாச்சாரஹாங்கிறது ஒரு விதமான தர்மம், ஸ்வஸ்ய ஆத்மனஹா பிரியம்ங்கிறது ஒரு விதமான தர்மம். இப்படி வந்து டைரக்டா நம்ம தர்மத்துக்கு லட்சணம் சொல்றோம். டெபினிஷன் ஃபார் தர்மா எப்படின்னா, த டைரக்ட் டெபினிஷன் ஆஃப் தர்மா இஸ் வேதா, தி ஸ்கிரிப்சர்ஸ் இஸ் தர்மா. ஸ்மிருதிங்கிறது வந்து இதெல்லாம் அதுக்கு மேல ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த இந்த ஸ்மிருதி, மனு ஸ்மிருதி, தர்மசாஸ்திரங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்மிருதி. சதாச்சாரா நன்னடத்தை, நன்னடத்தையை கூறுகின்ற நூல்கள். அதுக்கப்புறம் ஸ்வசிய தனக்கு பிரியமான விஷயம்ங்கிறச்சு எனக்கு வந்து இன்னொருத்தர் அடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறதுனால பண்றதுங்கிறது தர்மம் கிடையாது. ஸ்வசிய பிரியமங்கிறச்சே, ஸ்வசிய ஆத்மனஹா பிரியமங்கிறச்சே, ஸ்வசிய ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கக்கூடியது. சோ ஆத்மாங்கிறச்சு ஆத்மாவுக்கு இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் உகந்ததான பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடியது மோக்ஷம். சோ மோக்ஷ சித்தாந்தத்தை தெரிவிக்கக்கூடிய வேதாந்தம்ங்கிறது ஸ்வசிய ஆத்மனஹா பிரியம், அதுதான் தர்மத்தினுடைய லட்சணம். ஏதத்து ஏதத்து சாக்ஷாத் தர்மஸ்ய லக்ஷணம் சதுர்விதம் பிராகுஹு. இந்த நான்கு வகையை தான் தர்மத்தினுடைய ஒரு சாக்ஷாத் தர்மத்தினுடைய ஒரு லட்சணமாக பிராகுஹு கூறுகிறார்கள், கூறினார்கள். பூஸ்ட் இதுல வருது, லிட்ல காரத்துல என்ன வருது. ஓகே, நெக்ஸ்ட் படி. சரீரஸ்ய குணானாஞ்ச தூரம் அத்தியந்தம் அந்தரம் சரீரம் க்ஷண வித்வம்சி கல்பாந்த ஸ்தாயினஹ குணாஹ.
நடுவுல நிறைய பெரிய பெரிய ஸ்லோகம் கொடுத்துட்டு முடிக்கிறச்சே வந்து குட்டி குட்டி ஸ்லோகமா நிறைய வருது. இது ஷரீரஸ்ய குணானாம் ச அந்தரம் அத்தியந்தம் தூரம். ஷரீரஸ்ய ஷரீரத்திற்கும் குணானாம், இந்த குணம்ங்கிறது வந்து சௌரியம், வீரம், தானம், இதெல்லாம் தைரியம், இந்த மாதிரி நற்குணங்களை பத்தி சொல்றேன். கெட்ட குணங்களும் சொல்லலாம், ஏன்னு சொல்றேன். சோ இது இவை ரெண்டுத்துக்கும் அந்தரம் டிஃபரன்ஸ்ங்கிறது அத்தியந்தம் தூரம். இட் இஸ் எ வெரி எக்ஸ்பென்சிவ் டிஃபரன்ஸ் தட் இஸ் தேர் பிட்வீன் த பாடி அண்ட் த குவாலிட்டிஸ் தட் ஆர் இன்ஹெரிட். ஏன்னா சரீரம்ங்கிறது க்ஷண வித்வம்சி. இந்த சரீரத்துக்கு நம்ம போஷணம் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம்னா எப்படி பார்த்தாலுமே அது வந்து ஒரு க்ஷணத்துல நாசம் அடைஞ்சிரும். ஆனால் குணாகா, நற்குணங்களாகவும் இருக்கட்டும் கெட்ட குணங்களாகவும் இருக்கட்டும், கல்பாந்த ஸ்தாயினகா, இன்ஃபேமஸாகவும் இருக்கிறவன நம்ம ஞாபகம் வச்சுப்போம், ஃபேமஸா இருக்கிறவனையும் ஞாபகம் வச்சுப்போம். இல்ல ஆனா இவ அப்படி மீன் பண்ணல, நற்குணங்களை தான் சொல்றா. ஒரு ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன், ஏன்னா அவன் எவ்வளவு கெட்டவன் விட்டு ராவணனையும் நினைச்சுட்டு தானே இருக்கோம், நம்ம பலியையும் நினைச்சுக்கதான் நினைச்சுக்கிறோம், அசுரர்களான கம்சனையும் நினைக்கதான் நினைக்கிறோம் இன்னி வரைக்கும். ஆனா நல்ல விதத்துல நினைக்கல. கல்பாந்த ஸ்தாயி, கல்பத்தினுடைய அந்தம், எண்ட் ஆஃப் ஒரு கல்பம், அதுவரையில் ஸ்தாயி நிற்கக்கூடியது. சோ தே ஆர் ஆல்வேஸ் பிரசன்ட், தே ஆர் பிரசன்ட் அன்டில் தி டிசல்யூஷன். சோ இட் இஸ் நாட் லைக் ஒரு ஒருத்தன் பார்க்க அழகா இருக்கான் ஆனா குணம் இல்லைங்கிறது அந்த மாதிரி இல்ல. இட்ஸ் நாட் டேக்கன், ஒன் ஷுட் நாட் டேக் இட் இன் தட் வே. அதாவது நம்ம இருக்கிற நம்ம என்ன மாதிரி இருக்கோமோ நம்ம நடத்தைக்கும் அந்த இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா ஆமாமா, அப்கோர்ஸ். ஏன்னா ஒருத்தர் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கான்னா கண்டிப்பா வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இப்ப இதுலயே வந்து பக்தியை எடுத்துட்டோம்னாலே, இன்னைக்கு வந்தது ஒரு இடத்துல நாரத பக்தி சூத்திரத்துல வந்து சொல்லுவார், எல்லாருமே வந்து அந்த பகவான் இடத்துல இருக்கிறச்சு, இவன் வந்து பிராமணனுங்கிறதுனால இவன் வசத்தியான பக்தன், இவன் வந்து கருப்பா இருக்காங்கிறதுனால இவன் மட்டமான, அப்படி கிடையாது. அங்க எல்லாருமே யதகா தன்மயதா தன்மயம் ததியாகங்கிறோம், அது எல்லாருமே ஆணை சேர்ந்தவாங்கிறது. யூ ஒன்லி லுக் அட் த குணம் தட் இஸ் தேர், பக்தி இருக்கா, இவன் பக்தி சிரேஷ்டன். எந்த ஜாத்தியில பிறந்தா என்ன, இல்ல எப்படி இருந்தா என்ன, குரூபியா இருந்தா என்ன, சுரூபியா இருந்தா என்ன, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நற்குணங்கள் இருந்ததுன்னா அது வந்து கல்பாந்தம் வரையில் அது இருக்க போறது, அதுக்காக நம்ம அவளை போற்ற போறோம். என் சரீரம் அழகுங்கிறதுக்காக, பியூட்டிக்காக எத்தனையோ வந்து மிஸ் யூனிவர்ஸ் வந்திருக்கா இத்தனை நாள் வரையில், எத்தனை பேர் நம்ம ஞாபகம் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம், ஒன்னும் ஞாபகம் இருக்க போறது இல்ல. வெரஸ் குணங்கள் ஞாபகம் இருக்கும் நமக்கு. சொல்ற சரீரம்ங்கிறது ஒரு க்ஷணத்துல நாசம் அடைஞ்சிரும். சரீரம் க்ஷண வித்வம்சி, ஒரு துவம்சத்தை கொண்டதாக இருக்கு சரீரம்ங்கிறது. ஆனால் குணங்கள்ங்கிறவர் எப்படின்னா, கல்பத்தினுடைய முடிவு வரையில் நிற்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. ஓகேயா? சரீரஸ்ய குணானாம் ச தூரம் அத்தியந்தம் அந்தரம், சரீரம் க்ஷண வித்வம்சி கல்பாந்த ஸ்தாயினஹா குணாஹா.